ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாபிக் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினால் என்ன அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே உங்களை இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறேன் ஓகே விஷல்சி வாட் இஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதுதான் இதனுடைய இது ஆஸ் பர் த டெஃபினேஷன் டெஃபினேஷன் பிரகாரம் இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டராக்ஷன் ஆஃப் இன்டராக்ஷன் ஆஃப் இன்டராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் வித் மேட்டர் இதுதான் வந்து ஒரு யூஷுவலாக சொல்லக்கூடிய ஒரு டெஃபினேஷன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்குது எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன் அண்டு மேட்டர் இந்த என்ன என்னதுனாக்கா இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதுதான் நம்ம வந்து மேட்டர்னு சொல்கிறோம் மாலிகூல்ஸ் அது இன்னானிக்கெலாம் ஆர்கானிக்கலாக இருக்கலாம் எனி மெட்டீரியல் ஆ எனி மெட்டீரியல் அதுதான் நம்ம மேட்டர்னு சொல்கிறோம் அதுக்கடுத்தது அப்போது இந்த மெட்டீரியலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு சப்ஜெக்ட் டு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அது மேலே படும்பொழுது என்ன ஆகுது என்ன ஆகுது இன்ட்ராக்ஷன் என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இதை ஸ்டடி பண்ணுறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இப்போ ஒரு பொருள் மேலே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ரேடியேஷன் நம்ம என்ன சொல்லலாம் லைட் அப்படின்னு சொல்லலாம் ஆ லைட் ரேடியேஷன் வச்சுங்களேன் அப்போது ஒரு பொருள் மேலே லைட்டு படும்போது என்ன ஆகும் இப்போ நம்மலாம் பார்த்துனா தான் என்ன இருக்கும் ஒன்றும் ஆகிறது இல்லை இல்லையா நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியறதில்ல பட் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லைன்ற ஒரு காரணத்துக்கு எதுவுமே நடக்கலான்னு அர்த்தம் கிடையாது அந்த மாளிக்குளுக்குள்ளே ஏதாவது நிறையா விஷயங்கள் நடக்கலாம் சரிங்களா நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு கண்ணுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை நம்ம நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் இப்போது ஒரு லைட்டு ஒரு இதில் படும்பொழுது இப்போது அந்த லைட் ரேடியேஷனை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் சொல்கிறோம் இப்போது இந்த எலக்ட்ரோமேரெட்டிக் ரேடியேஷன் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச லைட்டு மட்டும் கிடையாது அதில் நிறையா இருக்குது அப்போது அதனால் இப்போ ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ லைட்டு ரேடியேஷன்ஸை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நீங்கள் என்னத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த ரேடியேஷன்ஸை பற்றி தெளிவாக அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அது எப்படி இருக்கும் அது என்னென்ன டைப் இருக்குது சரிங்களா ஒவ்வொரு டைப்புக்கும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரேடியேஷனை பற்றி ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு மேட்டர் இந்த மேட்டர்ன்றது நமக்கு ஒன்றும் பெரியதில்லை அது என்னதுன்னா எனி சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட்டர் எந்த பொருளோ எதை நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அதெல்லாம் மேட்டர்னு வச்சுங்களேன் அதனால் அதை பற்றி அது இந்த மேட்டரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா ஆக்சுவலி மெயின் எய்மே வந்து இது முக்கியமானது கிடையாது இன்னும் அர்த்தம் கிடையாது இதுதான் முக்கியமே இந்த சப்டன்ஸு எப்படிப்பட்ட சப்டன்ஸு இது ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா அப்போ இதுதான் முக்கியமான பொருள் அது இந்த சப்ஸ்டன்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை க நமக்கு தெரியாத ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டடியே டு ஸ்டடி த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸு ஸ்ட்ரக்சரு இல்லை என்னென்ன வி கெட் செவரல் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக சொன்னாக்க இந்த மெட்டீரியலை பற்றி நமக்கு நிறையா 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 இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கிடைக்கிது அதனால் நமக்கு நிறையா ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம் சரிங்களா நிறையா புரிஞ்சுக்கிறோம் பொருளை பற்றி நிறையா புரிஞ்சிக்கிறோம் அந்த புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நிறையா யூஸ்ஃபுல் இதுதான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்போது இன்னொரு விஷயம்னாக்கா அப்போது அந்த மேட்டரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மூணாவது பார்த்திங்கனாக்கா இந் நம்ம என்ன ஸ்டடி பண்ணணுன்னாக்கா மூணாவது வார்த்தை முக்கியமான வார்த்தை இந்த இது இன்ட்ராக்ஷன் சரிங்களா அப்போ இந்த பொருளில் லைட்டு படுது லைட் எனர்ஜி படுது அப்போது அது இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது இட்டு கிவ் இட்டு ரெஸ்பான்ஸ் இந்த மேட்டர் என்ன பண்ணுது ரேடியேஷனுக்கு ரெஸ்பான் பண்ணுது அந்த ரெஸ்பான்ஸு வாட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்னென்ன ரெஸ்பான்ஸு இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இது தெரிஞ்சுக்கிறதுனால என்னதுன்னா நமக்கு இந்த இந்த பொருளை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது சரிங்களா அதுதான் படிக்க போகிறோம் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த ரேடியேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த பொருள் இந்த ரேடியேஷன் கூட எப்படி எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுது அதனால் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அவ்வளோதான் சரியா ரேடியேஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ரேடியேஷன்ஸு இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் திஸ் இஸ் வாட் த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மீன்ஸ் சரிங்களா இதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய தியரி தேவைப்படும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் தேவைப்படும் இதெல்லாம் நிறைய தேவைப்படும் இது தான் வந்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஷார்ட்டாக சொன்னால் இப்போ அதில் முக்கியமானது வந்து இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை புரிஞ்சிக்கணுன்னா முதல்ல எலக்ட்ரா ரேடியேஷனை பற்றி நமக்கு க்ளியராக தெரியணும் அதுக்கப்புறம் இல்லை அப்போது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ரேடியேஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது அதனுடைய இன்ட்ராக்ஷன் இன்ஃபர்மேஷன் என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் நடக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறதுல இதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா அதுதான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி டீட்டெயிலாக வேணும்னா இண்டிவிஜுவல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒன்று ஒன்றும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போது ரேடியேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆ ரேடியேஷன் எலக்ட்ரோ மேக்னட்டிக்கு ரேடியேஷன் பேர்லேயே உங்களுக்கு இருக்குது இது என்ன ரேடியேஷன் இது எலக்ட்ரோ மேக்னட்டிக்கு ரேடியேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு ரேடியேஷன் அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன இருக்குது ரேடியேஷனுக்கு வந்து என்ன இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சம்மந்தப்பட்டிருக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் இது எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன் ரேடியேஷன் வந்து என்ன பண்ணோம் இ இட்டு அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்குது அதனால தான் இதை எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இட் ஹாஸ் அ மேக்னெட்டிக் பார்ட் அண்டு எலக்ட்ரிக் பார்ட் ரெண்டுமே இருக்குது பட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரேடியேஷனுன்றது நம்ம ஹியூமன் பீயிங்க்கு தெரிஞ்ச வர இருக்கிற ரேடியேஷனு இதுக்கப்புறம் தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றிலாம் நமக்கு தெரியல நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரேடியேஷன்ஸ் அப்படி சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஹை எனர்ஜிலேருந்து லோ எனர்ஜிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ரேடியேஷனுக்கு என்னென்ன இருக்குன்றது முதல்ல சொல்லிடுறோம் ரேடியேஷனை நம்ம எப்படிலாம் க்ளாரிஃபை பண்ணோன்னா ரேடியேஷனுக்கு வந்து எனர்ஜி இருக்குது அதை நீங்கள் முதல்ல பண்ணலாம் அதுதான் நம்ம பிளாங்க்ஸ் ரேடியேஷனில் அதில் இஇஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ அதில் தெரியும் மியூன்றது என்னது ஃப்ரீக்வன்சி அப்போ ரேடியேஷனுக்கு எனர்ஜி இருக்குது அந்த ரேடியேஷனுக்கு என்ன இருக்குது frequency இருக்குது அது தெரிஞ்சுக்கோம் இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன சொல்லுவோம் மியூஸ் ஈக்குவல் டு சிபை லேம்டான்னு சொல்லுவோம் இல்லையா மியூஸ் ஈக்குவல் டு சிபை லேம்டா இதில் நீங்கள் என்ன இருக்குது லேம்டாங்கிறது என்னது வேவ் லென்த்து அப்போது ரேடியேஷனுக்கு வேவ் லென்த்துன்னு இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரேடியேஷனை பற்றி நீங்கள் படிக்கணும்னா வேவ் லென்த் இதெல்லாம் சம் இம்பார்ட்டண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேடியேஷன் ரேடியேஷனுக்கு என்ன இருக்குது எனர்ஜி இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுதான் முக்கியமானது அதுக்கு அடுத்தது அதுக்கு மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்கு வேவ் இதெல்லாம் சரிங்களா இந்த ரெண்டாவது ரேடியேஷனை பற்றி தெரிஞ்சுக்க வந்து எனர்ஜி இஸ் குவாண்டைஸ்ட் அது ஒரு முக்கியமான கான்செப்ட் எனர்ஜி ஈஸ் எனர்ஜி ஆஃப் அ ரேடியேஷன் எனர்ஜி ஆஃப் அ ரேடியேஷன் என்னது இஸ் அ குவான்டைஸ்ட் குவான்டைஸ்ட் அதுதான் நான் முதல்ல சொன்னேன் இதுதான் அதுதான் அந்த சிங்கிள் குவான்டா ஹெச்மியூன்றது இது குவான்டா அதாவது ஒரு ரேடியேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த ரேடியேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்குது அதுக்கு அதிகமாகவும் கிடைக்காது அதுக்கு கம்மியாகவும் அதுலேருந்து கிடைக்காது ஒவ்வொரு ரேடியேஷனும் இட் இஸ் மேடப் ஆஃப் பண்டில்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு பர்டிகுலர் ரேடியேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் ரேடியேஷன் எடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ரேடியேஷன் எடுத்தோம்னா அதனுடைய எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டு நீங்கள் அதை ஏற்றவும் முடியாது இறக்கவும் முடியாது சரிங்களா இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி நீங்கள் வேறு இப்போது இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோ ஜூல் இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போது உங்களுக்கு ஃபிஃப்டி ஒன் கிலோ ஜூல் வேணும்னாக்க நீங்கள் இந்த ரேடியேஷனை யூஸ் பண்ண முடியாது இந்த ரேடியேஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஃபிஃப்டி ஒன் கிலோ ஜூல் இருக்கக்கூடிய வேறு ஒரு ரேடியேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக மியூ ஒன்று அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கலாம் இந்த ரேடியேஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் புரியுதுங்களா இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி இப்போது இந்த ரேடியேஷனை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் ஃபிஃப்டி ஒன்று கிடைக்குமானா கிடைக்காது சரிங்களா அப்போ உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அந்த ப அதுக்கு ஏற்ற மாதிரி ரேடியேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுதான் இதில் முக்கியமானது அப்போ அந்த எனர்ஜியெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரேடியேஷனோட வேவ்லென்த்தை வச்சு சரிங்களா இது ஒரு முக்கியமானது அதுக்கு அடுத்தது முக்கியமானது வந்து இந்த ரேடியேஷன் வந்து ரேடியேஷன் என்னென்ன இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க இட் இஸ் இன்னியூமரபுள் இன்யூமரபிள் கணக்கிலே இல்லாத அளவுக்கு ரேடியேஷன்ஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் எண்ணி சொல்ல முடியாது இத்தனை ரேடியேஷன் நமக்கு உலகத்தில் அறிஞ்ச ரேடியேஷன் நம்மளால் கணக்கு பண்ணி இத்தனை ரேடியேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது பட்டு வேறு ஒன்று சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ரேடியேஷன் எல்லாம் பேண்டு பேண்டாக பிரிக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு ரேடியேஷனும் நம்மளால் குறிப்பிட முடியாது பட்டு ஒரு இந்த இதுலேருந்து ஆரம்பித்து இது வர இவ்வளோ இந்த எனர்ஜிலேருந்து ஆரம்பித்து இந்த எனர்ஜி விட இருக்கக்கூடிய ரேடியேஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் பேண்டு பேண்டாக பிரிக்கலாம் அப்படி பேண்டு பேண்டாக பிரித்தாக்க வி கெட்டு வாட் இஸ் கால்டு எல அந்த மாதிரி பேண்டு பேண்டாக பிரித்த ஒரு கான்செப்ட் தான் வந்து என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக்கு ஸ்பெக்ட்ரம்னு பேர் அதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு ஸ்பெக்ட்ரம் சரிங்களா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்னதுன்னா இந்த மொத்த ரேடியேஷனையும் குரூப் குரூப்பாக பிரித்து வைக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் அப்போது நமக்கு தெரிஞ்ச வர இந்த ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் ரேடியேஷன் அப்போ ஒவ்வொரு குரூப்லேயும் கோடி கணக்கான ரேடியேஷன் இருக்கும் அது அதுலேயும் ஒவ்வொரு குரூப்லேயும் நமக்கு கணக்கில் அடங்காத ரேடியேஷன் இருக்கும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது வர இருக்கிறதுலே ஹை எனர்ஜி ரேடியேஷன்னா காஸ்மிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் வந்து இருக்கிறதுலே ஹை எனர்ஜி ரேடியேஷன் இது ஒரு குரூப் ஆஃப் ரேடியேஷன்ஸ் சரிங்களா அது அடுத்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா காஸ்மிக் ரேவுக்கு அடுத்தது காமா ரேஸ் நம்ம எடுத்துக்கலாம் காமா ரேஸ் காமா ரேஸ் ஒரு குரூப் ஆஃப் ரேடியேஷன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா எக்ஸ் ரேஸ் இருக்கும் இது ஒரு குரூப் ஆஃப் ரேடியேஷன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யூவி ரேஸ் இருக்கும் இது ஒரு குரூப் ஆஃப் ரேடியேஷன் அதுக்கடுத்தது விசிபிள் ரேஸ் இருக்கும் இது ஒரு குரூப் ஆஃப் ரேடியேஷன் அடுத்தது விசிபிள்க்கு அடுத்தது ஐஆர் ரேடியேஷன் அடுத்தது பார்த்திங்கனாக்கா மைக்ரோவேவ் ரேடியேஷன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கனாக்கா வேவ் ரேடியேஷன் மாதிரி இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ காமாரிய காஸ்மிக் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னியூமரபுள் நம்பர் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன் இருக்குது காமாரியன் பார்த்தீங்கனாக்கா அதில் இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் காமா ரேடியேஷன் இருக்குது இதே மாதிரியே போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போது இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக தனித்தனியாக இல்லை ஆக்சுவலி ஹை எனர்ஜிலேருந்து ஆரம்பித்து கம்மியாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ரேஞ்சு மட்டும்தான் இந்த ரேஞ்சு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது பட்டு இது இந்த ரேடியேஷன்ஸுக்கெல்லாம் அந்த டிஃப்ரென்ஸு தெரியாது சரிங்களா நம்ம தான் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி இந்த ரேடியேஷன் இங்கேருந்து ஆரம்பித்து எனர்ஜி இங்கே அதிகம் எனர்ஜி இங்கே அதிகம் சரிங்களா ஃப்ரீக்வன்சி அதிகம் இதெல்லாம் அப்படியே இங்கே வருது வேவ் லென்த்து வந்து இங்கே வந்து என்ன ஆகும் குறையும் சரியா இங்கே வந்து எனர்ஜி ஹை ஆ ஹை ஹையி பட்டு வேவ் லென்த்து லோ இதுதான் இதனுடைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது ஒரு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இப்படி போக போக இது மாறும் அப்போது இங்கே எனர்ஜி இங்கேருந்து வர வர இங்கே என்ன ஆகிடும் ஆகிடும் சரிங்களா இப்போ இங்கேருந்து ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதிகமாக இருக்கும் இங்கே லோவாக இருக்கும் பட் வேவ் லென்த்து இங்கேருந்து லோவாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வேவ் லென்த்து ஹையாக இருக்கும் இதுதான் வந்து எலக்ட்ரோமேனடிக்கு ரேடியேஷன்ஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சம் ப்ராப்பர்டீஸ் சரிங்களா இப்போது இதுக்குள்ளே நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெர் ஆர் இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் ரேடியேஷன் நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு மட்டும் இல்லை இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இது எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுது அதுக்கு மாதிரி நம்ம குரூப் குரூப்பாக பிரித்து வச்சுருக்குறோம் இந்த குரூப்பிங் பண்ணது வந்து நம்ம தான் ஹியூமன் பீயிங்ஸ் தான் இந்த குரூப்பிங்கை பண்ணது இந்த காஸ்மிக் ரேடியேஷன் என்னதுன்னா தி வெரி ஹை ரேடியேஷன்ஸ் தே தி ஆக்சுவலி டெஸ்ட்ராய் காஸ்மிக் ரேடியேஷன் என்ன பண்ணோம் கிடைக்கிறதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும் சுத்தமாகவே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் அதனால் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இந்த ரேடியேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னால் நம்மளுடைய நோக்கம் என்னதுன்னா ஒரு ரேடியேஷனை ஒரு பொருள் மேலே பட வச்சு அந்த பொருள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அதை பார்த்து அந்த பொருளோட இன்ஃபர்மேஷன் எதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட எய்ம் அந்த பொருள் மொத்தமே டெஸ்டாய் ஆகிடுச்சு நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா அது யூஸ்லெஸ் அதனால் வி டோன்ட் யூஸ் காஸ்மிக் ரேடியேஷன் அஸ் அ ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை சரிங்களா பட் அடுத்தது பார்த்திங்கன்னா காமா ரேடியேஷன் காஸ்மிக் ரேவை விட எனர்ஜி கம்மி பட்டு இருக்கிற நமக்கு தெரிஞ்ச மொத்த ரேடியேஷன்லேயே ஒரு ஹை எனர்ஜி ரேடியேஷன் காமா ரேடியேஷன் தான் இந்த காமா ரேடியேஷன் என்ன பண்ணோன்னா காமா ரேடியேஷன் என்ன பண்ண முடியும்னா இட் கன் ஏபிள் டு அட்டாக் த நியூக்ளியை நியூக்ளியை அட்டாக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரா நியூட்ரானு ப்ரோட்டான்ஸ்லாம் எஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்குது அட்டாக்ஸ் நியூக்ளியை அண்டு எஜெக்டு நியூட்ரான்ஸ் எஜெக்டு அதனுடைய அந்த பார்ட்டிகிள்ஸ் அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எஜெக்ட் பண்ண முடியும் அப்போது ஒரு நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள் வந்து எஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கில் எஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன கிடைக்கும் யூ கெட் நியூ எலமெண்ட்ஸ் நியூ எலமெண்ட்டு ஜென்ரேட் ஆகும் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல் எனர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் நம்ம எதில் பண்ணுறோன்னா மாஸ்ப எர்ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது அதில் இது தான் நடக்குது சரியா மாஸ் பாயர் இந்த அந்த கோபால்ட்டு சிக்ஸ்டி இதை யூஸ் பண்ணுவாங்க இது வந்து அயன் ஃபிஃப்டி நைனாக மாறும் இந்த மாதிரி எலமெண்ட் டிரான்சிஷன்லாம் நடக்கக்கூடியது இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இதை வச்சு இதை ஸ்டடி பண்ணுறது தான் இப்போது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஸ்டடி பண்ணுறது தான் என்னது மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒரு சாம்பிளுக்கு இது சொன்னால் இந்த மாதிரி நிறையா இருக்கலாம் அதுக்கு அடுத்த ரே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டிங்கனாக்க எக்ஸ்ரே வில என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ரே எதை விட ரே விட எனர்ஜி கம்மியானது ரே விட எனர்ஜி கம்மி இருக்கிறதால இது நியூக்ளியஸ் எல்லாம் டச் பண்ண முடியாது பட்டு இது எந்த அளவுக்கு எனர்ஜி அதிகம்னா இதுக்கு அனேபிள் டு எஜெக்ட் ஒன்னே எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண முடியும் ஆ ஒன் எஸ் எலக்ட்ரான் ஒன் எஸ் எலக்ட்ரான் வந்துன்றதுனா நியூக்ளியஸ்க்கு குளோஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதனால் நியூக்ளியஸோட நல்லா பைண்ட் ஆயிருக்கும் இந்த எலக்ட்ரானை எடுக்கிறது கஷ்டம் அப்போ எடுக்கும்போது ஆனால் எக்ஸ்ரே இருக்கு இல்லையா அதுலேயும் எக்ஸ்ரே இவ்வளோ ஹை எனர்ஜி எக்ஸ்ரே வந்து இந்த ஒன் எஸ் எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண முடியும் அப்படி இந்த ஒன் எஸ் எலக்ட்ரானை அந்த இடத்துல இந்த எஜெக்ட் ஆகும்போது அப்போ மேலெல்லாம் எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா ஒன்எஸ்ன்றது இன்னர் ஆர்பிட்டால் இருக்கிறதுலையே நியூக்ளியஸில் பத்தத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியாது அதை விட ஹை எனர்ஜி ஆர்பிட்டால்லாம் டூ எஸ் டூ பி எல்லாம் தெரியும் ஆப்போசிட்டில் எலக்ட்ரான் இருக்கும் அதெல்லாம் என்ன ஆகும் அங்கே ஜம்ப் ஆகும் அப்போ ஜம்ப் ஆகும்போது அது வந்து எனர்ஜி வெளிவிடும் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இங்கே நடக்கும் சரிங்களா இதை ஸ்டடி பண்ணுறது தான் வந்து என்னது ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு பேர் ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இந்த எக்ஸ்ரேவிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இதுலேயும் வந்து ஒரு ஒரு குரூப்லேயும் ஒரு ரே கிடையாது இட் இஸ் ஏ பேண்ட் ஆஃப் ரேஸு அப்போ எக்ஸ்ரேவிலேயே ஹை எனர்ஜி எக்ஸ்ரே இருக்கும் லோ எனர்ஜி எக்ஸ்ரே இருக்கும் நிறையா இருக்கும் இப்போ இந்த ஹை எனர்ஜி எக்ஸ்ரே இதுக்கு யூஸ் ஆகிடும் இப்போ இதிலே வந்து ஒரு லோ எனர்ஜி எக்ஸ்ரே இருக்குதுன்னு வச்சுங்களேன் எக்ஸ்ரேவிலே ஒரு லோ எக்ஸ்ரே வந்து மொத்தமே ஹை எனர்ஜி தான் பட் அதுக்குள்ளேயே நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா லோ எனர்ஜி எக்ஸ்ரேவில் பார்த்தீங்கனாக்கா இது வந்து ஒன்னே எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண முடியாது பட் இட் கேன் எஜெக்ட் அதர் இன்னர் எலக்ட்ரான்ஸ் அதர் ஒன்னேஸ் எலக்ட்ரானுக்கு போக முடியலனாலும் அதர் இன்னர் எலக்ட்ரான்ஸை இது எஜெக்ட் பண்ண முடியும் சரியா அது நீங்களே இது வந்து எலக்ட்ரானிக் ட்ரான்ஸிஷனாக உருவாக்குது அப்போது எலக்ட்ரானிக் இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எக் எக்ஸ்ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு பேர் இது பிஇஎஸ் எக்ஸ்ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதை தான் ஸ்டடி பண்ணுறாங்க சரிங்களா அதுதான் அதனுடைய எனர்ஜி இப்போ அது எஜெக்ட் ஆனால் அந்த மாளிக்கில் என்ன ஆகும் அதெல்லாம் அந்தந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் போய் டீட்டெயிலாக படிச்சுக்குவாங்க அதுக்கு அடுத்தது யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இப்போ யூவி வந்து எக்ஸ்ரேவுக்கு அடுத்தது அப்படியே கண்டினியூ ஆகியே வந்தாக்கா உங்களுக்கு என்ன வரணும் யுவி ரே அப்போ எக்ஸ்ரே இப்போ லோ எனர்ஜியும் யூவியில் இருக்கக்கூடிய ஐ எனர்ஜியும் மெர்ஜி ஆகக்கூடிய இடம் ஒன்று இருக்கும் அப்போ அதே ப்ராப்பர்ட்டி இது இருக்கும் அப்போ இதுவும் என்ன பண்ணணும்னா எஜெக்ட் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸை இது எஜெக்ட் பண்ணோம் பட்டு இட் இஸ் நாட்டு இன்னர் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் பண்ணுறதுல பட் யூவி ரேவால் என்ன பண்ண முடியுதுன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் எஜெக்ட் பண்ண முடியுது சரியா இதுவும் வந்து என்னது யூவியோட ஃபோட்டோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஃபோட்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று யூவி இன்னொன்று எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லலாம் இல்லை இன்னர் எலக்ட்ரான்ஸ் கூட இப்போ ஹை ஹை எனர்ஜி யூவி ரேடியேஷன் கேன் எஜெக்ட் சம் இன்னர் எலக்ட்ரான்ஸ் இப்போ இன்னர் எலக்ட்ரான்ஸ்ன்றது இது வந்து டூ செகண்ட் ஷெல்லாக இருக்கலாம் தேர்ட் ஷெல்லாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் இருக்கலாம் இப்போ ஃபோர்த்து செல் வேலன்ஸுனாக்க மற்ற எல்லாமே இன்னர் எலக்ட்ரான் தான் பட்டு இந்த ரே என்ன பண்ணும் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் எஜெக்ட் பண்ண முடியும் இட் மே ஆல்சோ இமீடியட் அந்த நெக்ஸ்ட் இன்னர் எலக்ட்ரானை கூட ஹை எனர்ஜி யூவியை ட்ரை பண்ண முடியும் அதுதான் யூவி ஸ்பெக போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு இருக்குது ஆர் யூவி எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது இந்த யூவி அதுக்கு அடுத்தது விசிபிள் ரேடியேஷன் இந்த விசிபிள் ரேடியேஷனும் என்ன பண்ணோம்னா இட் கேன் ஏபிள் டு எஜெக்ட் ஒன்லி வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி அதுவும் இதுவும் ஒரே வேலை பண்ணுதுன்னா இப்போ மாலிக்கூலை வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லா வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் ஒரே எனர்ஜி இருக்கிறது இல்லை இப்போ வீ ஹவ் வெரைட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் இப்போ வெரைட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண எல்லாத்தையும் விசிபிள் லைட்டை எஜெக்ட் பண்ண முடியாது அதுக்கு ஹை எனர்ஜி தேவைப்படுச்சுன்னா அது யூவி பண்ணோம் விசிபிள் லைட் வந்து இப்போ லூஸ்லி பவுண்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து விசிபிள் லைட்டே எஜெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி அப்போது அதனால தான் யூவியும் விசிபிளும் சேர்ந்து ஒரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிப்பாங்க யூவி விசிபிள் இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு படிக்கிறது இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்ன உங்களுக்கு கொடுக்குனாக்கா எஜஷன் அதாவது இட் இட் வில் ஸ்டடி இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ஸ்டடி த எக்ஸைட்டேஷன் ஆஃப் த லூஸ்லி பவுண்ட் எலெக்ட்ரான் என்ன மாலிகுல் அதுதான் அந்த பேலன்ஸ் எலெக்ட்ரன் அது இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் படிப்போம் அதுக்கு அடுத்து அடுத்த ரே பார்த்தீங்கனாக்கா ஐஆர் ரேடியேஷன் ஐஆர் ரேடியேஷன் பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரானிக் லெவல் எக்ஸைடேஷனை பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்து எனர்ஜி லோவாக இருக்கும் இது லோ எனர்ஜி ரேடியேஷன்ஸ் அப்போ லோ எனர்ஜி ரேடியேஷன் இட் கே நாட் மேக்கு நோ எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன் இட் கேன் ஏபிள் டு மேக்கு எலக்ட்ரானிக் எக்ஸைடேஷனை இதனால் பண்ண முடியல அதனால் எனர்ஜி கம்மி பட் வாட் இட் கேன் மேக் இஸ் இட் கேன் ஏபிள் டு மேக் வைப்ரேஷனல் எக்ஸைடேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் பிட்வீன் வைப்ரேஷனல் லெவல் ஏன்னா வைப்ரேஷனல் லெவல் வந்து எனர்ஜி கம்மி ஆ எலக்ட்ரானிக் லெவல் தான் எலக்ட்ரானிக் லெவலில் கம்பேர் பண்ணும்போது வைப்ரேஷன் லெவலுக்கு எனர்ஜி கம்மி இந்த எனர்ஜி வந்து ஐஆர் ரேஞ்சுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறதால ஐஆர் ரேடியேஷன் ஒரு மாலிக்யில் சப் சப்ளை பண்ணோன்னா சரிங்களா என்ன ஆகும் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து வைப்ரேஷனல் எக்ஸைட்டேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வைப்ரேஷன் பார்க்கும்பொழுது அப்போது ஒரு மாலிக்குல்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை ஸ்டடி பண்ணலாம் இப்போ வைப்ரேஷன் சொல்லும்போது இட் மேபி நிறையா டைப் ஆஃப் வைப்ரேஷன்ஸுக்கு அதெல்லாம் அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் போயிருங்க ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் வைப்ரேஷனாக அட்லீஸ்ட் ரெண்டு வேணும் பாண்ட் அப்போ ரெண்டுக்குன்னு இப்போது இது வந்து பாண்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் ஆகும் ஒவ்வொரு மாலிக்குல இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு மேலே அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் போய் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கலாம் இது வந்து வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினே பேர் ஐஆர் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறது அதுக்கு அடுத்தது மைக்ரோவேவ் ரேடியேஷன் ஒரு ரேடியேஷன் இருக்குது இது ரேடியோவேவ் ரேடியேஷனை விட லோ எனர்ஜி இதனால் என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸைட்டேஷனையும் அதுவும் பண்ண முடியாது வைப்ரேஷன் கூட பண்ணுற அளவுக்கு அதில் எனர்ஜி இருக்காது அதை விட எனர்ஜி கம்மி அப்போது வைப்ரேஷனல் லெவலை விட எனர்ஜி கம்மியான லெவல் எதுனாக்கா ரொட்டேஷ்னல் எனர்ஜி லெவல் அப்போது ரொட்டேஷ்னல் அப்போது இட் கேன் ஏபிள் டு மேக்கு எக்ஸைடேஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் ரொட்டேஷ்னல் எனர்ஜி லெவல்ஸ் ஆ அப்போது ரொட்டேஷ்னல் லெவல்ஸில் எக்ஸைடேஷன் பண்ணும்பொழுது அப்போது ஒரு மாலிக்குல இருக்கக்கூடிய ரொட்டேஷன்ஸை ஸ்டடி பண்ணலாம் அதனால இதுக்கு பேர் ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினே பேர் ஆ ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரா இதை நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் சரிங்களா இதுதான் மைக்ரோவேவோட இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேடியோவேவ் ரேடியோ வேவ் இது எதுவுமே பண்ண முடியாது ஈவன் இட் கே நாட் மேக் ரோட்டேஷன் பட் இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த ரேஞ்சில் இது கொஞ்சம் ஷூட் ஆகுதுன்னா நியூக்ளியர் ஸ்பின் எலக்ட்ரான் கிடையாது நியூக்ளியர் ஸ்பின் ஃப்ளிப்பிங் இதை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது இந்த நியூக்ளியர் ஸ்பின் ஃப்ளிப்பிங் ஆனால் இந்த ஸ்பின்னுக்கு வந்து எப்போவுமே வந்து டீஜென்ரேட்டாக தான் இருக்கும் நியூக்ளியர் ஸ்பின் வந்து டீஜென்ரேட்டாக தான் இருக்கும் இது அதிகமாக இருக்காது பட் இதில் வந்து எனர்ஜி கேப்பை வந்து உருவாக்கணும் அந்த எனர்ஜி கேப்பை உருவாக்கி அதுக்கப்புறம் எக்ஸைடேஷனை பண்ணுவாங்க அதுதான் நம்ம என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பார்க்குறோம் சரிங்களா ஏன்னால் என்எம்ஆர்னால் இதில் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் வருது ஏன்னா நியூக்ளியர் மேக்னெட்டிக் இதெல்லாம் ஏன் வருதுனாக்கா நம்ம யூ ஹாவ் டு மேக் எனர்ஜி கேப் அதில் இயற்கையாகவே எனர்ஜி கேப் இல்லை அதனால் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ரேடியேஷன்ஸ் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போ ஒவ்வொரு ரேடியேஷனும் மாலிக்குள்ளில் படும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் இப்போது இப்போ ஒவ்வொரு ரேடியேஷனும் இப்போ ஒரே மாலிக்குள் தான் ஒரே மாலிக்குள்ளே ஐயா ரேடியேஷன் பண்ணும்போது அங்கே பான்ஸை பற்றி ஸ்டடி பண்ணிக்கலாம் ரொட்டேஷன் படிக்கும்போது அதில் இருக்க ரொட்டேஷன் ஸ்டடி பண்ணலாம் ரேடியோ வேவ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்னான்னு கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நியூக்ளியஸ் பின்னு அது கண்டுபிடிக்கலாம் அப்போது இவ்வளோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது நீங்கள் யூவி பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷனை ஸ்டடி பண்ணலாம் உங்களால் அப்போது அதில் எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு என்னென்ன டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் அங்கே நடக்குது ஃபோட்டோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு டெலஸ்கோப்பியில் இன்னர் எலெக்ட்ரானிக்ஸை பற்றி ஸ்டடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இதில் நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஒரே மாளிகையில் ஒரு ஒரு ரேடியேஷனை அனுப்பும்பொழுது ஒரு ஒரு விதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடச்சிச்சுன்னா ம் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வாட் திஸ் இன்ஃபர்மேஷன் கேன் பி யூஸ்ஃபுல் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம நிறையா வேலை பண்ணலாம் ஒன்று நம்ம ஸ்ட்ரக்சரல் ஒரு காம்பவுண்டு வந்து அன்னோன் காம்பவுண்டாக இருந்துச்சுனாக்கா அந்த அன்னோன் காம்பவுண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஐஆர் பட்டா எப்படி பண்ணுது யூபி பட்டா எப்படி பண்ணுது அந்த மாளிக்கோல் அப்படின்னு தெரிஞ்சாக்கா அது என்ன மாலிக்குள் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்யூராக இருக்கா இல்லையா ஒரு சப்ஸ்டன்ஸ் பியூராக இருந்தால் இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஐஆர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அதில் என்னென்ன பாண்ட் இருக்குது என்னென்ன சிக்னல் வரும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ அந்த சிக்னல் மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் ப்யூராக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா அந்த சப்டன்ஸு இம்பியூரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு பேர் என்ன குவாலிட்டி கண்ட்ரோலில் இந்த பியூரிட்டி சப்ஸ்டன்ஸோட ப்யூரிட்டியை செக் பண்ணுறாங்க அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க எஸ்டிமேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் பொருள் வந்து ஒரு மிக்சரில் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இதே மாதிரி எஸ்டிமேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து கம்பேரிசன் அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் ஒரு பர்டிகுலர் பொருள் அந்த இடத்துல இருக்குதா இல்லையா ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் இதுக்கு இந்த மாதிரி செவரல் இந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நமக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட முழுமையான இது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸில் ரேடியேஷனை படவிட்டு அந்த ரேடியேஷனுக்கு அந்த சப்ஸ்டன்ஸு என்ன மாதிரி பண்ணுது அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அதை ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஒரு ஸ்பெக்ட்ரம்ன்றது என்னதுனாக்கா இப்போது என்ன ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுது எந்த ரேடியேஷனும் இது அப்சர்வ் பண்ணலை சரிங்களா அப்போ ஒவ்வொரு ரேடியேஷனையும் அது இதில் பட வைக்கிறது அப்போ அப்சார்பன்ஸோ அப்சார்பன்ஸோ அப்படி இல்லைனா ட்ரான்ஸ்மிட்டன்ஸோ இங்கே வந்து ரேடியேஷனோட என்ன ப்ராப்பர்ட்டியோ வேவ் லென்த்து இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆக்சிஸ் இந்த மாதிரி ரேடியேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது லேம்டா அப்படி இல்லைனா வேவ் நம்பர் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று சரிங்களா அந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே எடுத்துக்கிட்டு அப்போ எந்த ரேடியேஷன் சப்போஸ் அப்சர்வ் ஆகுதுன்னா இந்த இடத்துல வரும் இந்த சிக்னல்ஸ் இதுக்கு பேர் தான் சிக்னல்ஸு இந்த சிக்னல்ஸை நம்ம ஸ்டடி பண்ணி இந்த சிக்னல்ஸை வச்சு அந்த இந்த சிக்னல்ஸ் தான் நமக்கு கிடைக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரக்சர் எலிசிடேட் பண்ணிக்கலாம் பியூரிட்டி பார்த்துக்கலாம் எஸ்டிமேட் பண்ணலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் எல்லாம் இந்த மாதிரி நிறையா இது பண்ணுறோம் அப்போ ஒவ்வொரு ஸ்பெக்ட்ராவிலையும் ஒரு ஒரு விதமான சிக்னல் கிடைக்கும் ஏன்னா இங்கே என்ன எடுத்துக்கிறோம் இங்கே என்ன எடுத்துக்கிறோம் எந்த ரேஞ்சு பண்ணுறோம் இங்கே என்ன எக்ஸ்ஆக்ஸிஸில் என்ன எடுத்துக்கிறோம் ஒய்ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்பெக்ட்ரா வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸ்பெக்ட்ராவுக்கு ஒவ்வொரு ஸ்பெக்ட்ராவுக்கும் ஷேப்பு வேறு மாதிரி இருக்கும் சைஸ் வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்க போகிறதில்ல இது தான் ஸ்பெக்ட்ராஸ்கோபி இதில் இவ்வளோ ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம இந்த கான்செப்ட்டோட எய்ம் ஐ திங்க் ஐ ஹவ் அன் எக்ஸ்பிளைன்டு ஐ ஹாவ் இன்ட்ரடியூஸ்டு த வாட் இஸ் கால்டு ஸ்பெக்ட்ரா அதுதான் இது எய்மு தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐ வில் கிவ் மோர் வீடியோஸ் அபவுட் திஸ் தேங்க்யூ தேங்க் யூ